நேற்று ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கின்றார்கள் நிலக்கரியை பற்றி. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றேன். அதே போல் இப்பொழுது நாங்கள் டெண்டர் இல்லாமல் நேரடியாக வாங்குவதை குறை சொல்லியிருக்கின்றார். 2009 அவருடைய ஆட்சி காலத்திலும் இது நடந்திருக்கின்றது, ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அதை பார்க்காமல் அறிக்கை விட்டிருக்கின்றார். ஒரு வார காலமாக ஒரிசா மாநிலத்தில் புயலினுடைய தாக்கம் இருந்த காரணத்தினால் மழை அதிகமாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 4-5 நாட்களாக அங்கிருந்து நிலக்கரி வர முடியவில்லை. நிலக்கரி கையிருப்பு குறைந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட 2 தனியார் கம்பெனியின் இடத்திலிருந்து வாங்குவதற்காக ஒரு ஆணையை பெற்றிருக்கின்றோம். ஏற்கனவே இது திமுக அரசிலும் இது போன்ற ஒரு நடைமுறை இருந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் வாங்கியிருக்கின்றோம். ஏற்கனவே இறக்குமதி செய்த நிலக்கரியினுடைய விலையை விட நாங்கள் குறைத்து தான் வாங்கியிருக்கின்றோம். உள்நாட்டினுடைய விலை நிலக்கரியினுடைய விலை 2000 ரூபாய் என்று ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கின்றார். எடுக்கிற இடத்துல 2000 ரூபாய், அது டிரான்ஸ்போர்ட் சார்ஜோடு இன்று டேஞ்சட்கோ மறுபறிக்கை கொடுத்து அது முழு விவரம் வந்திருக்கிறது, பார்த்துருப்பீர்கள். ஆக 3,635 ரூபாய் அளவுக்கு வருகின்றது. கிட்டத்தட்ட அந்த இறக்குமதி நிலக்கரியும் உள்நாட்டு நிலக்கரியும் நாம் குறைப்பிடுகின்ற போது நமக்கு குறைவான விலை தான் இருக்கின்றது. அரசு, நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன், அரசியல் காரணங்களுக்காக தொடர்ந்து இது போன்ற தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு உண்மை நிலை தெரியும். அது மட்டுமல்லாமல் அந்த புயலின் தாக்கத்தின் காரணமாக தால்ச்சர் அண்டு கோலாப்பூர் டவர் லைன் பழுதடைந்திருக்கின்றது. அங்கிருந்து வர வேண்டிய மின்சாரம் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா 3 மாநிலங்களுக்கும் அந்த கொண்டு வருகின்ற மின்பாதை பாதிக்கப்பட்ட காரணத்தினால் நேற்றைய தினத்தில் கொஞ்சம் மின் பாதிப்பு அதிகமாக இருந்தது. அதை உடனடியாக சரி செய்வதற்கு அங்கே இன்னும் மழை பெய்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் அது எந்த அளவுக்கு பழுதடைந்திருக்கிறது என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இருந்தாலும் முடிந்த அளவிற்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆணையத்திற்கிணங்க சிறப்பாக ஏற்பாடு செய்து மின்வெட்டு இல்லாமல் மின்தடை இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நேற்றைய தினம் நடந்த ஒரு சில இடத்தில் நடந்த காரணம் அந்த மின்பாதையில் வர வேண்டிய மின்சாரம் தடைபட்ட காரணத்தினால் தான் நடந்திருக்கின்றது. மின் பற்றாக்குறை கிடையாது. அதை உடனடியாக நேற்றைய தினத்தில் நடந்து இது போன்ற ஒரு தவறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு சொல்வது, ஒரிசாவில் நடந்த புயலின் தாக்கத்தின் காரணமாக கொண்டு வருகின்ற மின்பாதை பழுதடைந்த காரணத்தின் காரணமாகத்தான் நமக்கு வர வேண்டிய 2000 மெகாவாட் மின்சாரம் அந்த பாதையில் வரவில்லை. அதான் நேற்றைய தினம் சிறிது தடைபெற்றது. அதை நாங்கள் இன்றைய தினம் முழு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நம் உள்நாட்டில் இருக்கின்ற அந்த பாதை வழியாகவே நம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மின்சாரத்தை வைத்து சரி செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அது பணியை நீக்குவதற்கு அவர்களிடத்தில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆக தமிழகத்தில் 1-2 நாட்களில் அது சரியாகிவிடும். தினகரன் பையனை கர்நாடகா போய் அடிக்கடி சந்திச்சுட்டு இன்றைக்கி கூட சந்திச்சு வாழ்த்துப்பட்டார் தினகரன் கிட்ட. இதை வந்து ஒவ்வொரு எம்எல்ஏவும் போகிறாருங்க, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி பிரச்சனை? நான் அன்றைக்கே சொன்னேன், அவர் வந்து என்ன வந்து சொன்னார், நான் என்ன வந்து நீங்கள் வேணால் நான் இந்த கிளிப்ஸ் எடுத்து பாருங்கள், எனக்கு தூது விட்டான்னு நான் சொல்லலை. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தங்கமணி தான் ஆளினால் அதிமுகவா அப்படின்னு சொல்கிறார். நான் ஒரு சாதாரண அம்மாவினுடைய அடிமட்ட தொண்டன். அவர் மன்னார்குடியில் பிறந்த மன்னர் பரம்பரை, பிறக்கும் போதே தங்கத்தட்டில் சாப்பிட்டவர், நாங்கள்லாம் சாதாரண அலுமணி தட்டில் சாப்பிட்டவர். ஆனால் அவர் தூது விட்டது உண்மை, சேருவதற்கு முயற்சி செய்தது உண்மை. பிஜேபியை எங்களை பார்த்து அடிமை அரசு என்று சொல்லுகின்றார். நான் 3 கேள்வி அவர்களை கேட்கின்றேன். இவர் பிஜேபியை வெறுப்பவர், எதற்காக குருமூர்த்தியை சந்தித்தார்? தமிழிசையே சொல்லியிருக்கின்றார்கள் எங்களை பார்ப்பதற்கு தூது விட்டார்கள் என்று. அதே போல் நான் ஏற்கனவே பல கூட்டங்களில் சொல்லியிருக்கின்றேன், வடநாட்டில் இருக்கின்ற தொழிலதிபர்களையும் ஆர்எஸ்எஸை சேர்ந்தவர்களையும் இவர் பார்த்து எப்படியாவது சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன். ஆக நான் ஒரு அடிமட்ட தொண்டன் என்ற முறையில் தான் நான் கேட்கின்றேன். அவர் வேணுமென்றால் பெரிய அளவுக்கு என பிறக்கும் போதே அவர்கள் மன்னர்களாக பிறந்தவர்கள், நாங்கள்லாம் சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சாதாரண தொழிலாளியாக இருந்து வந்தவர்கள் தான், எங்களுடைய முழு முயற்சியில் நாங்கள் வந்தவர்கள் தான். ஆனால் நாங்கள் அம்மாவால் வளர்க்கப்பட்டவர்கள், அவர் அம்மாவால் விலக்கி வைக்கப்பட்டவர், இதுதான் நிரந்தரம். அது மட்டுமல்லாமல் எங்களிடத்தில் எங்களை சேர வேண்டும் என்று தூது விட்டதற்கு அரசியல் நாகரிகம் கருதி அவரை போல யாராவது வந்து சந்தித்தால் அதை உடனடியாக வெளியே சொல்லுவதற்கு நாகரிகம் கொள்கின்ற தயாரில்லை. நாங்கள் நாகரிகம் கருதி அதை சொல்லவில்லை. இருந்தாலும் கூட ஒரு சில துணுக்குகளை உங்களுக்கு கொடுக்கின்றேன். அவருடைய வழக்கறிஞர் ராஜா செந்தூர பாண்டியன் அவர்கள் கடந்த வாரத்தில் எங்களுடைய கழக அமைப்புச் செயலாளர் மனோஜ் பாண்டியன், வழக்கறிஞர் மனோஜ் பாண்டியன் அவர்கள் அந்த ஆணையத்தில் சென்று அந்த ஆணையத்தில் விளக்கமளித்து வெளியே வருகின்ற போது ராஜா சுந்தர பாண்டியன் அவர் இடத்துல சொல்கின்றார், முன்னால் சொன்ன கருத்து நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், இப்பொழுது அண்ணன் தினகரன் அவர்கள் சேருவதற்கு ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார், சேர்ந்து விட்டால் உங்களுக்கெல்லாம் தேவையில்லாமல் எதற்கு ஒரு சங்கடம், ஆகையால் நீங்கள் கருத்தை வேண்டுமானால் மாற்றி சொல்லுங்கள், நான் அப்பொழுது சொன்னேன் இப்பொழுது மாற்றி சொல்லுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர் தெளிவாக சொல்லிவிட்டார், என்னுடைய கருத்து ஒரே கருத்து தான், நான் அந்த கருத்திலிருந்து மாறுபட மாட்டேன் என்று ராஜா செந்தூர பாண்டியன் அவருடைய வழக்கறிஞர் எதற்காக அப்படி சொன்னார், இதற்கு என்ன தினகரன் பதில் சொல்றார் என்று பார்க்கலாம். இல்லாமல் தற்காலில் 10,000
இவைகளில் 20,385 மொத்தம் 30,385 மின்னிணைப்புகள் கடந்த ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு தொடர்ந்து 10,000 தற்கால் மின்னிணைப்புகள் கொடுக்க இருக்கின்றன. அதே போல தொடர்ந்து அந்த இலவச மின்னிணைப்பு கொடுக்க இருக்கின்றோம். மொத்தம் 400,000 இருக்கின்றது. கடந்த ஆண்டு 20,000 21,000 கொடுத்திருக்கின்றோம். இன்னொரு 3,00,000 இருக்கிறது. ஆனால் வருஷம் தற்காலில் ஒரு 10,000 கொடுத்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் சூப்பர் சங்க தேர்தல் வந்து இப்போ வந்து முறைகேட்டினால வந்து நீதிமன்றம் அதோட முடிவில் நிறுத்தி வச்சிருக்காங்க. எந்த முடிவு நிறுத்தி வச்சிருக்குது? கிட்டத்தட்ட 95% நடந்துருச்சு, 98% நடந்துருச்சு. ஜனநாயக முறையில் நடந்து ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் கூட கூட்டுறவு சக்கரையாளையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நாங்கள் ஜனநாயக முறையில் தேர்தலை வைத்து இப்பொழுது ஓட்டு கவுண்டிங் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக ஜனநாயக பிரகாரம் இந்த கூட்டுறவு தேர்தல் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டசபையில் அறிவிச்சிங்க, 200 அறிவிக்கப்படுறது, அதில் எவ்வளோ அமைச்சிருக்கீங்க? ஆனால் அப்படி அமைக்கும் போது அந்த சாங்ஷனடு போஸ்ட் ஃபில் பண்ணல அப்படின்னு உங்கள் துறையில. அதுதான் சார் நான் ஏற்கனவே சொன்னேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏஇ தேர்தல் நடத்துவதற்காக நாங்கள் காலம் கேட்டிருக்கின்றோம். அவர்கள் கவுன்சிலிங் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கு காலமில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது கேட்டிருக்கின்றோம், 2 மாதத்தில் முடித்தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். காலை பணங்கள் உடனடியாக நிரப்பப்படும். எவ்வளோ பண்ணியிருந்தாங்க? நான் ஏற்கனவே சொன்ன 800 ஏஇ படினங்கள் முதல் கட்டமாக நிரப்பப்படும். வாய்ப்புகள் 100% இல்லை. அதான் சொன்ன அவரு தான் இணையதுக்கு எங்களுக்கு தூது விட்டார ஒழிய நாங்கள் அவருக்கு தூது கொண்டு இல்லை. நாங்கள் போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எதுதான் வந்தோம். எங்களுக்கு அதிமுக, அவர் அமமுக கட்சி வச்சிருக்கார், அவர் தனி கட்சி வச்சிருக்கார். நாங்கள் வந்து அம்மா கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். அதனால அது இணைகிற பேசி மேல புகார்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். மின்வாரியத்தை மட்டுமே அவர் ஸ்டாலின் வந்து விமர்சனம் பண்றதுக்கு காரணம் என்ன? மின்வாரியத்தில் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் 18 மணி நேரம் மின்வெட்டு இருந்தது. இப்பொழுது மிக மேனிய மாநிலமாக இருக்கின்றது. 24 மணி நேரம் தடையில்லாத மின்சாரம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஆக இந்த அரசியலில் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து மின்சார வாரியத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நானும் தொடர்ந்து பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நேற்றைய தினம் சொன்னதற்கு கூட ஏற்கனவே அவர்கள் 2009 இதுபோல் வாங்கியிருக்கிறார்கள் என்று தான் நான் சொன்னேன். நிலக்கரி இறக்குமதியை பொறுத்தவரை இறக்குமதியில் ஏற்கனவே செய்த விலையை விட நாங்கள் இப்பொழுது குறைச்சி தான் வாங்கியிருக்கின்றோம். எங்கே தவறு நடந்திருக்கின்றது? அதை தான் நான் கேட்கின்றேன். தொடர்ந்து எங்கள் மேல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன், ஒரு சாமானியன் இந்த ஆட்சியை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அது பிடிக்காமல் இந்த ஆட்சியை எப்படியாவது கலைக்க வேண்டும் என்று தினகரனும் ஸ்டாலின் அவர்களும் கைகோர்த்து கொண்டு இந்த ஆட்சியை கலைப்பதற்காக முயற்சி செய்கின்றார்கள். மக்களும் எங்களுடைய அனைத்து அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்துடனும் ஒற்றுமையாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த முயற்சி முடிய வைக்க முடியும் சார்.